எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக நியூபார்ன் பேபி கேரக்டர்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம பேபி எப்படிலாம் கேர் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்புறம் மெயினான விஷயம், என்னோடய கியூட்டி பையன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதோ என்னோடய சமத்தான கியூட்டி பை, ரொம்ப சமத்து. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ப்ளீஸ் யாரும் கண்டு வச்சிடாதீங்க, ஏன்னா ஜஸ்ட் 2 மந்த்ஸ் தான் வந்து பேபிக்கு, அதனால் கண்டு வச்சிடாதீங்க. இவ்வளோ வச்சு நான் எப்படிலாம் பேபி கேட்டிப்ஸ் என்னென்னலாம் நம்ம பார்க்கலான்றத பேபி கேட்டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பாட்டி போனால் துடைக்கிறதுக்கும் சரி, இல்லை நார்மலாக பால் குடித்தாலும் இல்லை கண்ணில் இருந்து தண்ணி வஞ்சாலும் எல்லாத்துக்குமே வந்து வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக பாட்டி போனால் வந்து வைப்ஸ் யூஸ் பண்ணி துடைச்சிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து பால் கொடுத்ததுக்கப்புறம் வாய் துடைக்கிறதோ இல்லை கண் துடைக்கிறதோ பார்த்தீங்கன்னா வந்து வைப்ஸ் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து வைப்ஸில் வந்து நான் கெமிக்கல், கண்டிப்பாக கெமிக்கல் சேர்ப்பாங்க அந்த ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் வந்து வைப்ஸ் மட்டும் வச்சு துடைக்காதீங்க வாய் துடைக்கும் போதும் இல்லை அவங்களுக்கு முகம் துடைக்கும். ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம யூஸ்வல் அதனால வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி துடைக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து காட்டன் வச்சு தான் இப்போ ஃபீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃபீட் பண்ணாலும் காட்டன் வச்சு தான் சுத்தனியில் டிப் பண்ணி எப்பவும் நான் மோஸ்ட்லி வந்து வைப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டன் தான் நிறையா வாங்கி யூஸ் பண்ணுறேன் குழந்தைக்கு. சுத்தனியில் நினச்சி பால் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இப்படி மெதுவாக குழந்தைக்கு வலிக்காமல் வாயை துடைச்சி விடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண் அடிக்கடி பொங்க ஆரம்பிக்கும். என் பொண்ணோட கண்ணை பார்த்தீங்கன்னா நிறைய பொங்கி பொங்கி வந்து அது வந்து 3 மந்த்ஸ்க்கு இருக்கும். நம்ம அதை யூஸ்வலாக மருந்தை கொடுத்து பார்த்தேன், கண்ணில் போட்டு பார்த்தேன், என்னோடய பாலும் கொடுத்து பார்த்தேன், எதுவுமே சரியாகல. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இது யூஸ்வலாக 3 மந்த்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். ஒரு சில நேரம் அப்படியே இருக்கும், ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொங்கி கண்டு குழந்த திறக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், கண் எரிச்சல் இருக்கும் குழந்தைங்களுக்கு அந்த கெமிக்கலுக்கு. ஸோ நான் வந்து காட்டனில் டிப் பண்ணி இந்த மாதிரி கண்ணை நல்லா குழந்தைக்கு வலிக்காமல் துடைச்சி விட்டேன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும், தண்ணியோட ஈரப்பதம் இருக்கிறதுனால கண்ணு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டன் வச்சு நான் துடைச்சி விட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து காது ரொம்ப சென்சிட்டிவ், உள்ளே இருக்க அந்த ட்ரம்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் சொல்லுவாங்க. தலை குளிச்சாலும் சரி இல்லை நார்மலாக நம்ம காது துடைக்கணும்னாலும் நம்மளோட காட்டன் துணியை எடுத்து காட்டனில் இந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எட்ஜை எடுத்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி மெலிசா மெலிசா ரூல் பண்ணி இதை வச்சு தான் நம்ம காது துடைக்கணுமே தவிர நம்ம வந்து பஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்க காதை துடைக்கணும். அதே மாதிரி மூக்கையும் பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து அந்த மூக்கில் அழுக்கு வந்து சில நேரம் காஞ்சி போயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா தேங்காய் எண்ணெய் வந்து மூக்கில் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த காஞ்சி போன பக்குவம் எல்லாம் வந்து தன்னால் வெளி வந்துடும். என்னோட குளிக்கிற பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மூக்கில் தேங்காய் விடுவாங்க. ஸோ அது தன்னால் அந்த மூக்கில் அழுக்கு சேராமல் தன்னால் அதுவே வெளியில் வந்துடும் அந்த தேங்காய் எண்ணெய்க்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ்வலாக பேம்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் நைட் டைமில் மட்டும்தான் பேம்பர்ஸ் போடுவேன். பகலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த வெட்டு வைப்ஸ் வெட் மேட்டு தான் போடுவேன். இது வந்து அமேசானில் வாங்குவேன், உங்களுக்கு லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட ரேட் வரும் 200-250 அதுக்குள்ளே தான் இருக்கும். நான் ஸ்மால் சைஸ் எடுத்துருக்கேன், இதில் எக்ஸ்எல் லார்ஜ் ஸ்மால் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு, இதில் வந்து நான் ஒரு 6 சுவிட்சாவது குழந்தை தாங்கும். அப்பப்போ ஒரு இடத்துல நான் அப்பப்போ மாற்றி மாற்றி வைப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி வச்சுட்டேன்னா இப்போ அவள் தூத்தா போனாலும் இது உடனே ட்ரை ஆகிடும். வாஷபிள் தான், அதனால் வாஷிங் மிஷின்லேயே போட்டு நம்ம வாஷ் பண்ண. குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரேஷஸ் வராது, அதுக்காக தான் நம்ம இது மாதிரி மேட் யூஸ் பண்ணுறது. பகலில் ஃபுல்லாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 0-3 மந்த்ஸ் வந்து குழந்தைங்க வந்து இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க அமைதியாக. மேபி அவங்க டேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பகலில் ஃபுல்லாக இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டில் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாத பட்சம் பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியாங்கன்னா ரேஷஸ் க்ரீம் போட்டு நம்ம பேம்பர்ஸாக போட்டுக்கலாம். ஏன்னா சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஷஸ் க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு பேம்பர்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச டிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.